அன்பான நேயர்களே, நம்ம இது வரைக்கும் அந்த காக்கட்டைல் பேர்ட்ஸ் எப்படி பராமரிக்கிறதுங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கு தேவையான உணவுகள், அடுத்தது எப்படி அதை ப்ரீட் பண்ணலாம், அதை எப்படி வந்து நம்ம பாதுகாப்பாக வெயிலோ இல்லை மழையோ அதுலேருந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். போகிறது இந்த காக்கட்டைல் பறவைகளில் அதிகமான அளவுக்கு தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன நோய்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து சுக்கான்னு சொல்லுவோம் நோய். சுக்கான்னு எங்கேயுமே இருக்காது, இது நம்ம தமிழில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற நோய் சுக்கான்னு. என்னென்னா இந்த நோய் ஏன் ஏற்படுது, எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து மிக அதிகமான அளவுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு சத்து போட்டாக்குறதுனால என்ன ஆகும்னா, அது உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் அதை டெய்லி மெயின்டெனன்ஸ்க்கே சுத்தமாக போயிடும். அதனால் அந்த பறவை வந்து கழிய ஆரம்பிக்கும், பச்சை நிறத்தில் கழிய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து அதோடய உடல் எடை வந்து பேப்பர் மாதிரி இருக்கும், போய் தூக்குனிங்கன்னா அப்படியே பேப்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பேர்ட்லாம் காக்கட்டையெல்லாம் வந்து 200-300 கிராம் கிட்ட இருக்கக்கூடிய பேர்டு, 150-200 கிராம் இருக்கக்கூடிய, அதை எடுத்திங்கன்னா எப்படி ஒரு ஆர்டினரி ஒரு பேப்பர் எடுக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தாலே அந்த மாதிரி இந்த நோய் வரப்போதுன்னு அர்த்தம். அடுத்தது இப்படி இருக்கிற பேர்டு இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா அதோட நெஞ்சு பகுதியில் அந்த எலும்புகள், ஸ்டெர்னம் சொல்லக்கூடிய அந்த எலும்புகள் வெளியே தெரியும். அதை பார்த்தாலே நம்ம வந்து இது வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உடனே நம்ம அதுக்கு தேவையான மருந்துகளை தீனியில் கலந்து கொடுத்து, இல்லை அதை பிடிச்சி வாயிலே டைரெக்டாக அந்த மருந்தை கொடுத்து ஓரளவுக்கு அதை வந்து தடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்த நோய் என்னென்னு எடுத்துட்டோம்னா என்ட்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு. இது வந்து அதிகமான அளவுக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா, இந்த பறவைகளுக்கு நம்ம வைக்கக்கூடிய உணவுகளை காலில் வச்சுட்டு அப்படியே விட்டுருவோம். விட்டோம்னா மறுநாள் காலில் தான் எடுப்பாங்க சில பேர். அது வரைக்கும் என்ன ஆகும்னா, அதை அப்படியே வச்சுருந்தோம்னா அது சாஃப்ட் ஃபுட்டாக இருந்தோம்னா தண்ணீரில் கலந்து நம்ம வச்சுருந்தோம், அதில் வந்து ஃபங்கல் க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கிருமி இருக்குள்ள பாக்டீரியாவோ வைரஸோ ஏதாவது கூட அதை அதிகமான அளவுக்கு உற்பத்தி ஆகும். அதனால் அந்த உணவுகளை உட்கொண்டதுன்னா கண்டிப்பாக அது வந்து பாதிப்புக்குள்ளாகும். அதனால் வந்து 5 மணிக்கு மேலே, டெய்லி 5 மணிக்கு மேலே அதுக்கு வச்சுருந்தோம்னா அந்த உணவை வந்து நம்ம எடுத்துடணும். இல்லை சுத்தமாக எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த நோய்கள்லாம், எந்த நோய் இந்த பேதி நோயை வர, இந்த வயிற்றுப்போக்கே வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து வந்து ஐ இன்ஃபெக்ஷன். இது வந்து அதிகமான அளவுக்கு இந்த காக்கட்டையில் நம்ம பார்க்கலாம். என்ன ஆகும்னா கண் வந்து கண்டிப்பாக அப்படியே மூடிக்கும், அந்த கண்ணுலேருந்து ஊழத்தள்ளும், கண்ணுலேருந்து தண்ணீர் வடியும். இது எல்லாமே ஏற்படுறதுக்கு காரணம் வந்து ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா இல்லைன்னா வைரஸ் ஏதாவது அதை பாதிப்புக்கு உண்டாகும், இல்லைன்னா வேறு ஏதாவது பேர்டு வந்து பறந்து வந்து அது மேலே அடிச்சிருக்கும். அதனால் வந்து உள்ள இடவசதி கரெக்டாக இருக்கா எல்லாமே நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியம். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உடனே அதுக்கு வந்து ஐ ட்ராப்ஸ், வெட்டினரி டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கு ஐ ட்ராப்ஸ் கொடுத்தோம்னாலே கிட்டத்தட்ட 2-3 நாளில் அதை சரியாயிடும். 3 நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஐ ட்ராப்ஸ் கொடுத்தோம்னால கண்டிப்பாக அது வந்து சரியாயிடும். இது ஐ இன்ஃபெக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். 2. 3வது வந்து மைட் இன்ஃபெக்ஷன். அதாவது இந்த இது பார்த்திங்கன்னா இந்த பறவையை வந்து அப்படியே திரும்பி திரும்பி மேலே சுரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்தீங்கனால நல்லா உற்று பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஒரு பெயின் ஓடுற மாதிரியோ இல்லை இதெல்லாம் ஓடுற மாதிரியுமே இருக்கும் அந்த மைட் இன்ஃபெக்ஷன். அதுக்கு வந்து நம்ம வந்து பெஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா வசம்பு. வசம்பை வந்து நம்ம உள்ளே போட்டுட்டோம்னாலே அந்த கூண்டுக்குள்ளே வச்சுருந்தோம்னே இதை போய் கடிச்சு பார்த்தா கசக்கும், அந்தளவுக்கு சாப்பிடாது. அது உள்ளே ஒரு இருந்தாலும் அந்த ஸ்மெல்லுக்கே வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த உண்ணிகள் எல்லாமே போயிடும். அப்படி இல்லை நம்ம டாக்டரை பார்த்து அதுக்கு தகுந்த மருந்துகள் அந்த ஸ்ப்ரேலாம் இருக்குது, அது போடுறது மூலம் கண்டிப்பாக இந்த இதை வந்து தடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த அதிகமாக பாதிக்கக்கூடியது இந்த 3 நோய்கள் தான். மீதி நோய்களை நாளை பார்ப்போம்.